ஜனாபத் குளிப்பு கடமையானவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சாப்பிடலாமா குடிக்கலாமா? சில பேர் பார்த்தாக்க ஜனாபத்து கடமையாரு காலையில எந்திரிச்சதுக்கு முன்னாடி அவர் எப்பயும் போல வளமையா டியூட்டிக்கு போவார். ஏன்னா தொழுகிற பழக்கம் தான் நம்ம ஆளுக்கு ரொம்ப குறைவாயிருச்சு. டியூட்டிக்கு போவாரு, எல்லாம் முடிப்பாரு, அவர் நினைச்ச நேரத்துல குளிச்சுக்கலாம்னு நினைப்பாரு. ஆனால் மக்ரூஹ், ஒருவர் ஜனாபத்தாயிட்டாக்க உடனே எந்திரிச்சு ஒளி செய்து கொள்ள வேண்டும். மார்க்கம் சொல்கிறது உடனே எந்திரிச்சு ஒளி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒளி செய்வது, ஒளி செய்வதற்கு பிறகு சாப்பிடலாம், ஒளி செய்ததற்கு பிறகு சலாம் சொல்லலாம், பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது. ஜனாபத்துக்காரர்கள் குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது. துவாவுடைய நோக்கத்தில் ஓதலாம். ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறார் ஜனாபத்துடைய காலத்துல, ஆனா துவாவுக்காக ஓதுகிறார், துவா செய்வதற்காக ஓதுகிறார். அது கூடும், ரிக்ருகள் கூடும் ஜனாபத்தினுடைய காலத்தில். இரண்டாவதாக இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்கிற ஒரு பிரச்சனையில ஒன்று, குளிக்கிற இடமும் பைத்துல் கலாவும் ஒன்னாவே கட்டுப்பட்டு இருக்கிறது. குளிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி குளிக்கிறது சுன்னத்து, பைத்துல் கலாவுக்கு போகும்போது பிஸ்மில்லா சொல்லக்கூடாது. அதனால ரெண்டு ஒன்னாவே இருக்கு. இப்ப பிஸ்மில்லா சிக்கல் வந்துருச்சுங்க, பிஸ்மில்லா சொல்றதா இல்லையா? இன்னொரு சிக்கல் அங்க இருக்கிறது, வலது காலை வச்சு உள்ள போறதா இடது காலை வச்சு உள்ள போறதா? குளிக்க போகும்போது வலது காலை வச்சு போகணும், கக்கூசுக்கு போகும்போது இடது காலை வச்சு போகணும், இப்ப எப்படி வச்சு போறது? தவிர்றதா எப்படி, என்ன செய்யறது, இப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது. அதனால் ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த நிலையில வெளியிலே பிஸ்மில்லா சொல்லிக்கொள்ள வேண்டும், இடது காலை வைத்துத்தான் உள்ளே செல்ல வேண்டும். வெளியிலே பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், இடது காலை வைத்து உள்ளே செல்ல வேண்டும். மூன்றாவது ஒரு மசாலா, நஜீசான துணிகளை வண்ணானுக்கு போடுகிற பொழுது, லாண்டரியில போடக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும், அதுல கொஞ்சம் நம்ம விசாரிக்க வேண்டும். அசுத்தமான துணிகளை வண்ணானுக்கு போடுகிற பொழுது எப்படி துவைக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஓடுற தண்ணியில துவைச்சா எந்த பிரச்சனையுமே இல்லை. சிலர்கள் குட்டை மாதிரி வச்சு, சின்ன ஒரு குளம் மாதிரி சின்ன அமைப்புல வைத்து துவைக்கக்கூடிய பழக்கம் இருக்குமே, ஆனால் நம்முடைய துணி சுத்தமாகாது, நாம் அசுத்தத்தையே போட்டுக்கொண்டு தொழுகைக்கு வருகிறோம் என்று பொருள். அதனால எப்படி துவைக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். நாலாவது ஒரு மசாலா, நேற்று ஒருவர் அழகாக கேட்டார், நாம் தொழுக வந்துடுறோம், வந்ததுக்கு பின்னாடி தொழுதெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா கொஞ்சம் ரத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ நஜீஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, இப்ப தொழுக கூடுமா என்றால், நஜீஸோடு ஆடையிலோ வேற ஏதாவது ஒரு இடத்துல நஜீஸ் இருந்தால் ஒரு ரூபாய் அளவுக்கு இருந்தால் மன்னிப்பு இருக்கிறது. ஒரு ரூபாய் அளவுக்கு நஜீஸ் இருக்கிறத ஒரு இடத்துல மன்னிப்பு இருக்கிறது மார்க்கம் சொல்லுகிறது. அதற்காக வேண்டி அவருடைய தொழுகையை திரும்ப தொழுக தேவையில்லை. இன்னொரு மசாலாவும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது, கிணற்றிலே நம்ம வீட்டில் நிறைய இடங்கள்ல வந்து டேங்க் வச்சிருப்போம், அல்லது ஏதாவது தொட்டிகளை வைத்திருப்போம், அதுல ஏதாவது ஒரு பொருள் விழுந்து இறந்து போய்விட்டாள், என்ன சட்டம்? நம்ம அதுல இருந்தா ஒளி செஞ்சிருப்போம், தொழுதிருப்போம், தொடச்சிருப்போம், அதே நேரத்தில் துவைச்சிருப்போம், எல்லாமே செஞ்சிருப்போம், இப்ப என்ன செய்வது? அந்த விழுந்த பொருளை போய் பார்க்க வேண்டும். ஒரு எலியோ சிட்டுக்குருவியோ எது விழுந்திருக்குங்கிறத பார்க்கணும். முதல்ல அதை தண்ணியில இருந்து எடுத்துடணும், எடுத்தது ஊதி இருக்கிறதா, ஊதி இருக்கிறதா, அல்லது வெறுமனு இறந்து கிடக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இறந்த நேரமும் தெரியல, எப்ப வந்து இறந்துச்சுன்னு தெரியாது. ஊதி இருக்கிறதா ஊதவில்லையா? ஊதாமல் இருந்தால் ஒரு நாளினுடைய இபாதத்தை மீட்டிக் கொள்ள வேண்டும். ஊதாமல் இருந்தால் ஒரு நாளினுடைய இபாதத்தை மீட்டிக் கொள்ள வேண்டும். அதே அந்த மிருகம் ஊதி போயிருந்தால், சுட்டுக்குருவியோ எலியோ ஊதி போய் அல்லது உடைந்து போயிருந்தால் மூன்று நாளின் இபாதத்தை மீட்டிக் கொள்ள வேண்டும். தண்ணியெல்லாம் சுத்தப்படுத்தணும், ஆனா இபாதத்தை அதுல நம்ம ஒளி செஞ்சிருப்போம், அதனால மூன்று நாளினுடைய இபாதத்துக்களை மீட்டிக் கொள்ள வேண்டும். இதை மார்க்கம் பணிக்கிறது. சிறுமிகளுடைய சிறுநீர் சம்பந்தமாக இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு சந்தேகம் வரும். இது சிறுவனாக இருந்தால், சிறுவனாக இருந்தால், பால் குடிக்கிற சிறுவனாக இருந்தால், அந்த பால் குடினை எப்படின்னு சொன்னா, உணவு வேற எந்த உணவு ஊட்டப்படாத சிறுவனாக இருந்தால், சில பேர்கள் இருக்கிறாங்க பால் குடிக்கணும் ரெண்டரை வயசு நிர்ணயம் பண்ணிட்டாங்க, அந்த ரெண்டரை வயசு வரைக்கும் தண்ணியை ஊற்றி விட்டா போதும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இல்ல, தாய்ப்பால் குடிக்க வேண்டும், எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு மூணு மாசமோ ஆறு மாசமோ தாய்ப்பால் குடிக்கிற சிறுவனாக இருந்தால் தண்ணீரை ஊட்டினாலே சுத்தமாகிவிடும். அதே நேரத்தில் பெண்ணாக இருந்தால், பெண்ணினுடைய நஜீஸ் கொஞ்சம் கஷ்டமானது, அடர்த்தியானது, அதனால் தேய்த்து தண்ணீரை ஊட்ட வேண்டும், கழுவ வேண்டும், அப்பொழுதுதான் சுத்தமாகும். சரி, கணவன் குளித்த தண்ணீரில் மனைவியும், மனைவி குளித்த தண்ணீரில் கணவனும் குளிக்கலாமா? இப்படின்னு ஒரு மசாலாவை நிறைய இடங்கள்ல கேட்கறது உண்டு. தாராளமாக சேர்ந்தும் குளிக்கலாம், அதே நேரத்தில் இவர்கள் மிச்சம் வைத்ததில் அவர்களும், அவர்கள் மிச்சம் வைத்ததில் இவர்களும் குளிக்கலாம். இதுல எந்த விதமான தவறும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.